டுவெண்ட்டி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஏகாம்பரம், ஷார்ட்டாக ஏகன்னு கூப்பிடுவாங்க. நான் காஷ்மோரா படத்தில் டாட்டூலாம் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சாருக்கு. அந்த டாட்டூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு ட்ரை பண்ணிட்டோம், எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டாங்க, யாருமே வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ரீசன்னா வந்து அந்த டாட்டூ வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்லேயோ இல்லை ஃபோர் ஆர்ம்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்லேயோ எங்கேயாச்சும் வந்துருந்தால் அது எல்லாரும் ஈஸியாக பண்ணிருக்க முடியும். அது வந்து பேஸில் வருது. ஸோ பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் அந்த கண்ணுக்கு மேலே பேஸ் மேலே வந்து ஃபோர் ஹெட், ஆக்சுவலாக அந்த ஃபோர் ஹெட்டில் வந்து டபுள் சைடில் டர்னிங்கில் வந்து அந்த டாட்டூ இருக்கணும். ஸோ அந்த டாட்டூ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரிங்லேயோ இல்லை எது பண்ணாலும் பண்ணவே முடியாது. ஸ்டிக்கரிங் பண்ணால் கூட நம்ம வந்து ஃப்ரெஷ் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு டச் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு ஹீரோங்கிறதால வந்து அவர் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதால இந்த படத்தில் அவரை போய் நம்ம ஃப்ரெஷ் புஷ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த டாட்டூ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யாராலுமே இது பண்ண முடியல. ஒன்று டாட்டூ ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வரைஞ்சா பார்த்தீங்கன்னா டென்சிலில் கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு கம்மிங் போட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இதில் ஃபாலோ பண்ணவே இல்லை. என்ன ரீசன்னா வந்து இப்போ இருக்கிற டாட்டூஸ் எல்லாம் டென்சிலில் கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்டிக்கரிங் ஒன்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவோட கதை. ஸோ அதனால் வந்து அந்த காலத்தில் டாட்டூனா எப்படி இருக்கும், ஒரு ட்ரைபலாக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கிராச்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வர ஹீரோவோட கேரக்டர் அமானுஷம் பார்த்தீங்கன்னா அதோட ஹியூமனிஷம் வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வில்லனுக்கான எஃபெக்ட் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் எந்தளவுக்கு டெரராக இருப்பான், அந்த வில்லன் எவ்வளோ கொடூரமாக இருப்பான், அந்த கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து அந்த டாட்டூவில் காட்டி ஆகணும். அழகாக நம்ம டாட்டூ கழுகு ஃப்ளையிங்கில் வர மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த காலத்தில் அந்த வில்லனுக்கு பிடிச்ச மாதிரி டாட்டூ எப்படி இருக்கணுமோ, ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி கொடூரமாக அந்த கழுகு வந்து ஹார்ஸாக வந்து ஷேடிங் பண்ண மாதிரி அதை வந்து டாட்டூ நம்ம பண்ண முடியும் பண்ணிருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி டாட்டூ வந்து நம்ம வந்து இங்க் டாட்டூவில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து அந்த டாட்டூ வந்து தினமும் நான் வந்து ப்ரஷ்லேயே வரைஞ்சேன். ஸோ ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் ஒரு 1 ஹவர் அதுக்கு முன்னாடியே கார்த்திக் சார் வந்து 3 முன்னாடியே வந்துடுவார். ஸோ அந்த 3 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு மேக்கப் பர்சன் உள்ளே வந்து சிட்டிங் இருப்பார். ஸோ அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகும். அந்த 3 ஹவர்ஸில் வந்து நான் 1 ஹவர் நானும் டாட்டூ டைம் எடுத்துருப்பேன். அந்த டாட்டூ பண்ணுறதுக்கு வந்து நான் தினமும் கரெக்டாக அதே அளவு மாறாமல், மெஷர்மெண்ட் மாறாமல், அந்த எக்ஸ்பிரஷன் மாறாமல் தினமும் அதே மாதிரி டே பை டே கன்வியூ பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரால் பண்ண முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பண்ணேன். கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையாக வந்து அந்த டாட்டூ வந்து நான் வரைகிற வரைக்கும் அவர் ரொம்ப எனக்காக கஷ்டப்பட்டு அந்த உட்காந்து அந்த டாட்டூ வந்து வரைஞ்சிட்டு எதுவுமே அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார் எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து. ஸோ அதனால் வந்து என்னால் அந்த டாட்டூ வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஹீரோ வந்து எந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அவர் அமைதியாக இருந்து அந்த மேக்கப்புக்கான அந்த வேல்யூவேஷனை கொடுத்து, அந்த கேரக்டருக்கான வேல்யூவேஷனை கொடுத்து, அந்த டைமெலாம் எங்களுக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அதில் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து அவரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் அவர் இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார் நான் நேரில் போய் பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உண்மையாகவே அவர் வந்து ரொம்ப அமேசிங். எனக்கு தெரிஞ்ச ஆக்டரில் நான் பார்த்த வரைக்கும் அவர் உண்மையாக ரொம்ப அமேசிங். ஒரு மேக்கப் அவங்கள வந்து இந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி, ஸோ அவங்களுக்காண்டி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வால்யூமேட் அங்கே ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் பண்ணக்கூடாது, ஆடியன்ஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஹீரோவோட ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு மூமெண்ட்னா ஹைப்ரோ ஐலன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ஐப்ரோ பீடு, இந்த தாடி எல்லாமே அந்த காலத்தில் எப்படி அந்த கிங்ஸுக்கு இருக்குமோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அது ரிப்பீட் கொஞ்சம் கூட மாறாமல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாமே ஹீரோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப எங்களோட வேலை வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டாட்டூ பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ட்ரெண்டாக இருக்கணும், ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ராச் பண்ண மாதிரி ஹார்டாக இருக்கணும், டென்சில் கட்டிங் மாதிரி கூடாது. ஸோ அதனால் தினமும் ப்ரெஷ்ஷில் வரைஞ்சால் மட்டும்தான் ஷேடிங் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் தினமும் வந்து அந்த டாட்டூ ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சு, எல்லாமே சாரோட பெரிய சப்போர்ட்டில் தான் பண்ண முடிஞ்சு, அவர் மட்டும் சப்போர்ட் பண்ணிருக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து நம்ம அந்த காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம விஜயநகர் எம்பையர், நான் வந்து நாயக்கர் எம்பையர் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி தான் அந்த காஸ்டியூம் நான் வந்து ஸ்கெச் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த காஸ்டியூம் நான் ஸ்கெச் பண்ணுறப்ப வந்து நான் காஸ்டியூம் டிசைனராக அந்த அசிஸ்டண்டாக அந்த படத்தில் வந்து நிகார்தவன் மேம் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்க நிகார்தவன் பார்த்திங்கன்னா அவங்க பாலிவுட்டில் ஃபேமஸான டிசைனர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு படத்தில்
ஐஸ்வர்யாய்க்குலாம் பண்ணுவாங்க. ஐஸ்வர்யாய்க்குலாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து காஷ்மராவுக்கு வந்து காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேர் நிகார் தவான். அவங்க பாலிவுட்டில் பெரிய ஃபேமஸான காஸ்ட்யூம் டிசைனர் தான். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்ககிட்ட இப்போ நியூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் நிகார் தவன் கிட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ அப்புறமா வந்து அந்த படத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ நிகார் தவன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ். ஸோ அவங்களோட சென்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க சவுத் இந்தியனில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு இதில் வந்து பண்ணாங்க. அந்த காஸ்ட்யூமில் வந்து லைன்லாம் க்ரியேட் பண்ணணும், அப்புறமா அந்த சவுத் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி லைன்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஃப்ளோரல் டிசைன்ஸ் ஃபுல்லாக டிசைன்ஸ் எல்லாம் மாற்றணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து காஸ்ட்யூம் வந்து நார்த் சைட்லேருந்து அப்படியே டிட்டோவாக சவுத் சைடு நாங்கள் மாற்றிருந்தோம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே அவங்க ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்க அங்கேருந்து வந்து அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த படத்தில். ஸோ அந்த அவங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நிகார் தவானுக்கு வந்து ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னொரு டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அனுவர்தன் மேம். இப்போ நான் அவங்ககிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா நயன் மேமுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து ரோமன் ஸ்டைலெலாம் காஸ்ட்யூம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த பீரியட் ஃபேண்டசி ஃபிலிம்ங்கிறதால வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த ரோமன் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு குயின்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து ஹார்டாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கான ஒரு ஒரு திமிரு ஒரு மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை ஒரு 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 லேடி கிங்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு லேடி குயின்ஸ்னால் கிங்ஸாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டோட அந்த காஸ்ட்யூம் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இதில் எக்ஸலண்ட்டாக மேம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் மேம் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரஜினா கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட் ஆஃப் வார் போன அந்த மாதிரி கேம் நிறைய படத்தெல்லாம் வச்சு இது கட்டப்பா கேரக்டர் பாகுபலி மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து இது அது எதுவுமே கிடையாது. டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான வில்லன் வந்து எப்படி இருக்கணுமோ, ஸோ அவர் ஒரு கிங்டமில் வந்து ஒரு கொடூரமான வில்லன் வந்து எப்படி இருப்பார், ஸோ அதுக்கான பொசிஷன்ஸ் தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு வந்து நம்ம எல்லாமே இதில் ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த கெட்டப்புக்கு வந்து என்ன தேவையோ ஒரு ஃபோர்ஸ்னஸ் ஒரு ஆர்னஸ் இதெல்லாம் தேவைன்னு வந்து நம்ம வந்து அந்த பியர்டெல்லாம் அதிகமாக வச்சுருக்கோம். அது மட்டும் அந்த மொட்டை கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் எதுவுமே எடுக்காமல் நாங்கள் வந்து இதில் ஒரு சேஞ்சஸ் காரணம் தான் வந்து அதில் டாட்டூ ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டாட்டூ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் ஈகிளோட சிம்பிள் ஆக்சுவலாக. அந்த சிம்பிள் வந்து நம்ம ராஜாவோட கிங்டமோட பெரிய சிம்பிள் ஆக்சுவலாக. அது எல்லாமே அது கல்லுக்கோட இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் ஃபுல்லாக டிசைன்ஸ் பண்ணியிருப்போம் அந்த ஆர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு படத்தோட நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கல ஆக்சுவலாக வந்து இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ராஜநாயக் ராஜநாயக்னு ஒரு வில்லன் ஒரு ஃபேண்டசி ஃபிலிமுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயங்களை பார்த்தப்ப நாங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டேட்டூ அந்த பீட் அந்த மொட்டை கேரக்டர் இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு நியூ லுக் ஒன்று அவருக்கு புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே அந்த படத்தை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அதனால் ஒரு நியூ லுக்கு தேவைன்னு சொல்கிறதான ஒரு நியூ லுக்கு தேவை, அது பீப்புள்ஸ் கொடுக்கணும், இதுவரை யாருமே பார்க்காத ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து எங்களுக்கு வந்து டேரக்டர் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே டைரக்டர் சூஸ் பண்ணது தான். டைரக்டர் என்ன சூஸ் பண்ணாரோ அவர் வந்து சூஸ் பண்ண எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து ஸ்கெட்சாகவும் அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த படத்தில் வந்து இப்போ பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஸோ கூகுள் சார் பார்த்தீங்கன்னா அதில் 3 வருஷமாக வந்து இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். நைட் டைம் கூட தூங்காமல் எனக்கு கால் பண்ணி ஏகா அந்த மாதிரி இருக்கணும் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கணும் நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லுவார். ஸோ அதனால தான் நான் ஃபாலோ பண்ண டாட்டூ வந்து என்னோட கரியரில் வந்து ஒரு பெரிய ஒரு நான் ஆக்சுவலாக நான் பெரிய ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த டாட்டூக்காண்டி வந்து சாருக்காண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டாட்டூக்காண்டி வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து இதில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஒர்க் பண்ணி வெளியே கொண்டு வரணும், இந்த கேரக்டர் வந்து பெருசாக பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நானும் இதில் எஃபெக்ட் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து நானும் இதில் டாட்டூ பண்ணியிருக்கேன். தினமும் டே பை டே வந்து கையிலேயே ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் எல்லோரும் கஷ்டப்படுறதை பார்த்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியனுமே ஸோ அதனால் என்னோட டிக்ஸ் என்னோட ஒர்க் வந்து இதில் வந்து அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாக சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் அந்த நேரத்தில் வந்து. ஸோ அதனால் டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த படத்தால் வந்து. ஸோ என்னோடய ஒர்க் வந்து ஒரு சிம்பிள் ஆக்சுவலாக, அது டிசைன் தான், அந்த நான் படித்த டிசைன் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய ஒரு டிசைன் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் ஆகுது தான் அது பெரிய விஷயம் ஆக்சுவலாக வந்து. அந்த ஒரு டிசைன் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியோட பேஸில் வந்து வருது, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இந்த நேரத்தில் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடக்ஷனில் பிரபு சார் அண்ட் பிரகாஷ் சார் இருக்கும் அப்புறமா கார்த்திக் சார் இருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டாட்டூ பண்ணதால் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபீல்டுக்கு வரப்ப நான் 2 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் முத்ராஜ் சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ண சார் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து நான் படித்தது எல்லாமே டெக்ஸ்டைல் டிசைனிங். நான் படித்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து சென்னை காலேஜில் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் எம்எஃப்ஏ டெக்ஸ்டைல் டிசைனிங்.
அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்ல்டு வைடாக டிசைன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் மாறாமல் நம்ம இந்தியாவுக்குன்னு தனி ஒரு பிளேஸ் கொடுத்து நம்ம இந்தியாவோட எல்லா டெம்பிள்ஸும் ஆர்காலஜிக்கல் பிளேஸில் ஹம்பி, பதாமி, ஜெய்சல்மீர், ஜோத்பூர், தஞ்சாவூர், கொனாரக், கஜ்ராஹோ, நம்ம இந்தியன் ஆர்காலஜிக்கல் டெம்பிளில் விஜயநகர எம்பையர், நாயக்கர் பிரியிலிருந்து ஒவ்வொரு டெம்பிள், தஞ்சாவூர் கோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ விஜயநகர் எம்பையர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைல் இருக்கும். நம்ம விஜயநகர் எம்பையர்னு எடுத்துக்கிட்டால் சவுத் இந்தியாவில் நம்ம ஹம்பியிலிருந்து, லெபாக்சியிலிருந்து, அப்புறமா பார்த்தீங்கன்னா சாரி நம்ம ஹம்பி, லெபாக்சி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் திருவண்ணாமலை, திருப்பதி, திருவள்ளூர், இந்த மாதிரி வேலூர், இப்படி நிறைய விஷயம் நிறைய பிளேஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிளேஸ்லேருந்து தான் டிசைன்ஸில் வந்து நான் ஒன் இயராக கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன்ஸாக நான் அந்த படத்துக்கு வந்து இன்புட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சாந்தினிகேதனில். ஸோ அங்கே என்னோடய பிஹெச்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண நேச்சுரல் கலர்ஸ், அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து பெயிண்ட்லேயோ இல்லை எதுலையுமே எடுக்க முடியாது. ஸோ அதை பார்த்து எதுவுமே கெமிக்கலே கிடையாது, ஃபுல்லாக வந்து கடுக்கா, மஞ்சிஸ்டா, செவிலிக்குடி, சுருளிப்பட்டை, கருவேலங்குடி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடுக்கா பூ இதெல்லாம் வந்து கலர் நான் எடுத்து கலம்காரின்ற பேஸில் வந்து நான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் இப்போ அதே கலர்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து இப்போ வால் மியூரலில் ப்ரெஸ்கோ டைப்பில் நான் ட்ரை பண்ணி அதெல்லாம் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பிஹெச்டியில் பார்த்த மெயின் சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட நம்ம தொல்பொருள் ஆய்வு பாதுகாத்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா அந்த சுவர் ஓவியங்கள். ஸோ அது ப்ரெஸ்கோ டைப் மெத்தட் ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது யாரும் பண்ணவும் முடியாது, அது இப்போ கலர்லாம் பண்ணி இப்போ யாரும் பண்ணவே முடியாது. என்ன ரீசன்னா வந்து அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகம், ஸோ டைம் சென்ஸும் அதிகம். ஸோ அதனால் வந்து அதை இப்போ பண்ணுறதுக்கு ஆள் யாருமே கிடையவே கிடையாது. ஸோ அதில் வந்து அந்த நம்ம முன்னோர்கள் வந்து என்னென்ன டெக்னீஷியன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் என்னோடய ஆய்வு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஆய்வில் வந்து நான் வந்து இன்றைக்கி சாந்தினிகேதனில் போய்ட்டு ஒரு மெரின் மொழி தாசனத்தை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஆர்டிக்கல் எடுத்து இன்றைக்கி அவ்வளோ விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா நான் நம்ம இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஆர்ட்டும் நான் இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்கேன், இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஜெய்ப்பூர் ஸ்டைல் வந்து பஹாரி ஸ்டைல் எடுத்திருக்கேன், நம்ம சாந்தினிகேதன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் வியூ எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ சாந்தினிகேதன் லெதரில் பண்ணுற ஒரு பப்பட் சம்திங் இதெல்லாம் டிசைனாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பீகாரில் பார்த்தீங்கன்னா மதுபானி பெயிண்டிங் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். ஸோ மத்திய பிரதேஷ் நான் கோன் பெயிண்டிங் எடுத்திருக்கேன். காலஸ்தியில் இல்லை ஆந்திராவில் நம்ம பார்த்தீங்கன்னா நான் கலம்காரி எடுத்திருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் நான் வந்து தஞ்சாவூரில் போயிட்டு நாயக்கர் சோவியனோட இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கநாயக்கம்பட்டில் போய்ட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த ட்ராயிங்ஸாக எடுத்திருக்கேன். சிக்கநாயக்கம்பட்டில் ஒரு கிராமம், அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரல் கலர் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது கலம்காரி, கருப்பூர் கலம்காரின்னு சொல்லுவாங்க. நான் படித்தது டெக்ஸ்டைலுங்கிறதால வந்து நான் அதில் பிஜி முடிச்சுட்டு, ஸோ என்னோட நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியும் படிச்சிருந்தேன், நான் எம்ஏ ஹிஸ்ட்ரியும் முடிச்சிருக்கேன். அந்த எம்ஏ ஹிஸ்ட்ரியும் வந்து டெக்ஸ்டைலையும் வந்து இதை நான் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷ்னலை வந்து இன்றைக்கும் எல்லாருமே அதை அழிஞ்சிட்டே வருது. ஸோ அதை நாளைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து நான் எப்படி அது வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் நம்ம இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்டைலாக பாட்டை வந்து எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அதுக்கான வேலையும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக அதை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம இந்தியாவோட நிறைய விஷயங்கள் இருக்குது இந்தியாவில். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு காஸ்ட்யூம் சென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நான் நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். நான் காலேஜ் டூர் போகிறப்ப, என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டடிஸ் டூர் போகிறப்ப நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணிக்கேன். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எல்லா ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொண்டு வந்து நான் வந்து நிறைய விஷயம் வந்து இப்போ இன்றைக்கியோட நிறைய விஷயத்தில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் வந்து நான் காஷ்மோராலேருந்து இப்போ ஒர்க் பண்ண ரீசன் கூட அதுதான். இந்த காஷ்மோரா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ரீசன்லேருந்து நான் கலம்காரி ஆய்வு பண்ணுறதுலேருந்து நேச்சுரல் கலர் ஆய்வு பண்ணுறது எல்லாமே வந்து டெக்ஸ்டைலில் வேறு என்ன பண்ண முடியும். ஸோ அதை வந்து டெக்ஸ்டைலில் இருக்கிற மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் டெக்ஸ்டைல் வந்து அழிஞ்சிட்டே வருது. ஸோ அதனால் வந்து விவசாயம் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழியுது நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதே போல் டெக்ஸ்டைலும் அழிஞ்சு அது வேறு ஒரு நுணுக்கங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் டெக்ஸ்டைல் டெவலப்பாக தான் ஆகிட்டுருக்கு, டெக்னிக்கல் லெவல் டெவலப் ஆகுது. ஆனால் வந்து கைத்தறின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரீஸ் கைத்தறி சாரின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்திலலாம் சொல்லுவாங்க. அந்த கைத்தறி சாரி வந்து கிராம மக்கள் மட்டும் அவங்க பண்ண முடியாமல் இன்றைக்கி வந்து எல்லாமே டெக்னீஷியனாக மாறுறதால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நசித்த கலைஞருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்மளால் முடிஞ்சு நம்ம இவ்வளோ இந்தளவுக்கு நம்ம படிச்சுட்டு ஸோ இவ்வளோ டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து அந்த கலைஞர்கள் சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து புதிய ஒரு முறையை வந்து கொண்டு வரணும் தான் என்னோட லட்சியம் ஃபுல்லாக. ஸோ அதுக்கான விஷயத்துக்காக நான் வந்து காஷ்மோராலாம் வந்து நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அது எப்படியாச்சும் வெளியே கொண்டு போகணும், அதுக்காக நான் சினிமாவுக்கு வந்த ரீசன் வந்து இதுதான் காரணம். வந்து சினிமாலே வந்து நான் வந்து இப்போது அனு மேம் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அனு மேம் பற்றி சொல்லணும்னா அவங்கள பற்றி சொல்ல நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்கள சூஸ் பண்ணி அவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அனு மேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு சென்ஸ் ஆஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு லேடி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சத்தியமாக இருக்காது, அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சாய்ஸில் இருக்கும்.
ஸோ அது எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். ஸோ அதனால தான் எனக்கு அவங்க கிட்ட போனேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது காஷ்மரா வந்து இந்தளவுக்கு நல்லா ரசிகர்களுடைய ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது ரொம்ப கேள்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரீச் ஆகிட்டு அது வந்து எல்லாருமே இன்றைக்கி ஹாப்பியாக இருக்காங்க, டீம் ஃபுல்லாக, காஷ்மரா டீம் ஃபுல்லாக. ஸோ காஷ்மரா டீமுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நான் வந்து எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த நம்ம டைரக்டர் கோகுல் சாருக்கும், அப்புறம் ப்ரொடக்ஷனில் பிரபு சார் அண்ட் பிரகாஷ் பாபு சார் இருக்கும், அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஹீரோ கார்த்திக் சாருக்கும் நான் இங்கே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்டில் கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நான் அவங்களை வந்து கண்டிப்பாக சந்திப்பேன். தேங்க்ஸ்.